Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு வந்து லாக் லமன் வந்திருக்கோம். இது வந்து கிளாஸ்கோ சிட்டிலேருந்து 40 minutes ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். லாக்னா ஸ்காட்டிஷ் நேட்டிவ் லாங்குவேஜ் கேலிக்கில் லேக், அதாவது ஏரின்னு அர்த்தம். இந்த லேக்கோட நீளம் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 kilometers மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லேக்கில் போகிறதுக்காகவே வந்து சின்ன க்ரூஸ் எல்லாம் இருக்கும். அதில் போகும்போது இந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கமும் நிறைய ட்ரீஸு, மலை, அப்புறம் சின்ன கேசல்ஸு இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே நம்ம இப்போ வந்து போகும்போது பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே உட்காந்துருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாத்து, அதுக்கப்புறம் ஸ்வான்லாம் இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஸ்வானில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது, மீதி எல்லாம் வந்து கிரே கலரில் இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த கிரேவாக இருக்கிற ஸ்வான் எல்லாம் பார்த்திங்கன்னா சிக்னட், அதாவது யங் ஸ்வானை தான் சிக்னட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கும் போது இந்த மாதிரி கலர் இருக்கும், பட் அது 1 இயருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒயிட் கலராக மாறிடும். இது இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்வான் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வந்து ஓல்டு ஸ்வான், மேபி இது எல்லாத்துக்கும் அது வந்து அம்மாவாக கூட இருக்கலாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒயிட் கலர் ஸ்வானோட பீக் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ ரொம்ப வயசான ஸ்வானுக்கு தான் வந்து இந்த பீக் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் மாறும். ஸோ இங்கே எனக்கு பின்னாடி தெரியறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்மால் லேக் க்ரூஸ், இதில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். க்ரூஸுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கோவிட்காக சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு சைட் ஆஃப் த சீட்ஸில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் மட்டும்தான் உட்கார முடியும். வெதர் பாருங்கள், க்ரூஸில் ஏறுற வரைக்கும் நல்லா வெயிலாக இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் வெதர் வந்து இங்கே சடனாக மாறிட்டே இருக்கும். க்ரூஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா லேக் ஷோரு முன்னாடியே இருக்கிற பிளேஸ், அதனால லேண்டெல்லாம் நல்லாவே தெரியும். இந்த லேக் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. அதுக்கப்புறம் இது முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 36 kilometers லாங். அதே மாதிரி இதோட வித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 kilometers இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். இப்போ பாருங்கள் இந்த லேக்கை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே மலை அண்ட் மரங்கள் தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் ஸ்காட்லாண்ட்னே சொல்லலாம். இந்த மாதிரி லாக் லமன் க்ரூஸில் வந்து நான் செகண்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடியே 1 time வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் டெக்கில் வந்து நின்று பார்த்துட்ருக்கேன், வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி லேக் பக்கத்துலேயே வீடு வச்சுருக்கவங்கலாம் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். தே கேன் என்ஜாய் த பியூட்டிஃபுல் வியூஸ் எவ்ரி சிங்கிள் டே. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா லமன் கேசல் ஹோட்டல். அங்கே ஸ்டே பண்ணால் யோசிச்சு பாருங்கள் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே பாருங்கள் ஒருத்தர் ஜெட்ஸ்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த லேக்கில் வந்துட்டு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் வந்து கயாக்கிங் பண்ணுவாங்க, அப்புறம் வாட்டர் ஸ்கீலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போது யாருமே அவ்வளோவா இல்லை. பட் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திரும்ப வெதர் ரொம்ப மாறிடுச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ போட்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தெரியுறது பார்த்திங்கன்னா இது பெலாக் கேசல். இது வந்து நம்ம இந்த க்ரூஸ் ட்ரிப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒரு 1 hour வந்து இந்த லேக் ஃபுல்லாக வந்து போயிட்டு திரும்பி வந்தாச்சு. பாருங்கள் கரெக்டாக வர டைமுக்கு வந்து வெயில் திரும்பி வந்துருச்சு, வெதர் சூப்பராக ஆயிடுச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் ட்ரைல் மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம் போகலாம். இங்கே ஒரு சின்ன கேசல்லாம் கூட இருக்குது. ஸோ அதான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே நடந்து போகிற பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அந்த வாக்கிங் ட்ரையல்லேருந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே ட்ரீஸ் தான் இருக்குது. இந்த பிளேஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வியூஸ் செம்மையாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் வந்து க்ரீனரி தான். அதே மாதிரி இங்கே அந்த மவுண்டன் அண்ட் லேக் தெரியுதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக நடந்து கேசலுக்கு வந்தாச்சு. பாருங்கள் இதான் வந்து கேசலோட ஃப்ரண்ட் வியூ இங்கேருந்து. பட் இது வந்து க்ளோஸாக இருக்குது, நம்ம வெளியிலேருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். சும்மா நம்ம கிட்ட போயிட்டு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பெலாக் கேசல் வந்து 1800s வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து நிறைய ப்ரைவேட் ஓனர்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து இது சிட்டி கவுன்சில் கிட்டே இருக்குது. பட் இதோட கண்டிஷன் நல்லா இல்லாததுனால இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பப்ளிக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. இந்த கேசலுக்கு பின்னாடி வந்து வியூ பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரி பார்க். பட் ஆப்போசிட்டில் வந்து மவுண்டைன்ஸ், ட்ரீஸ் அண்ட் லேக் எல்லாமே சேர்ந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த கேசலோட பேக் வியூ. கடைசியாக வந்து நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். வால்ட் கார்டன் சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். எப்படி இருக்குன்னு போயிட்டு சும்மா பார்க்கலாம்ல. வாங்க பாருங்க, அந்த பூ கூட ரொம்ப அழகாக இருக்குது. இதான் வந்து என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இந்த கார்டனில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் ட்ரீஸ்லாம் இருக்குது. பட் அதை தவிர பெருசாக இங்கே எதுவும் இல்லை. இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த சம்மர் சீசனில் எல்லாமே செம்மையாக வந்து ப்ளூம் ஆகிருக்கு.
இது பாருங்க, இங்கே நிறைய பிளான்ட் ஆர்ச்சஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அழகாக இருக்கு. இது உள்ள அப்படியே போயிட்டு அந்த சைட் போய் பார்க்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது மெமோரியல் கார்டன் மாதிரி நிறைய அந்த ட்ரிபியூட்லாம் வச்சுருக்காங்க இறந்தவங்களுக்காக. இந்த ட்ரீ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எல்லாமே ரொம்ப க்ரூக்கடாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கார்டன் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு இது பார்க்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.